हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். நடவாடும் தெய்வமான காஞ்சி மகாபிரிவாளோட பக்தர்கள்ல 64வது நாயன்மார் அப்படின்னு பெரிவாளால பட்டம் சூட்டப்பட்ட பிரம்மஸ்ரீ பிரதோஷம் மாமா. அந்த பிரதோஷம் மாமாவோட ஜெயந்தி, அவர் பிறந்த தினம் ஐப்பசி ரேவதி நட்சத்திரம். அந்த ஐப்பசி ரேவதி இந்த அக்டோபர் 30ஆம் தேதி வருது. அது காஞ்சிபுரத்தில் பிரதோஷ மாமாவத்தில் இருக்கிற இந்த பெரியவா ஆலயத்தில் அவ பிரதோஷ மாமா குடும்பத்தை சேர்ந்தவா. பிரதோஷ மாமாவிட்ட ரொம்ப பக்தி பண்ணிட்டு அவர் மாமாவோட கூட இருந்து கைங்கரியம் பண்ணுற அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே பெரியவாளுக்கு ஒரு உற்சவமாக கொண்டாடின்னு இருக்கா. இந்த பிரதோஷம் மாமா எப்படி இருந்தா, இந்த மாமாவோட எனக்கு கலந்து பழகிற ஒரு பாக்கியம் கிடைச்சதுனால இந்த மாமா எப்படி பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணுவா, எப்படி பெரியவாளை கொண்டாடுவா உபாசிப்பா அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு தோணித்து. அதில் குறிப்பாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சுந்தரரோட தேவாரத்தை மாமா ரொம்பவே பாடின்ருப்பா. ஏன்னா பெரியவாளே இப்படி விரும்பி கேட்டு பெரியவாளுக்கு திருமறையில் தேவாரம் திருப்புகள் இதெல்லாம் திருமறையெல்லாம் எவ்வளவு பிரியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு தடவை மாமாவுக்கு உபதேசமாகவே பண்ண சுந்தர தேவாரத்தை பாடின்னு க்ஷேமமாயிரு அப்படின்னு, அதனால அந்த சுந்தர தேவாரத்தை நிறையா பாடுவான். அதே மாதிரி மாமாவோட ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா காலங்கார்த்தால 4 மணிக்கெல்லாம் ஏந்துட்டு பெரியவாளுக்கு பிரபோதம் திருப்பள்ளி எழுச்சி, மாணிக்க வாசகரோட அந்த திருப்பள்ளி எழுச்சியில் அந்த 2 பாட்டையும் பாடி அருணன் இந்திரன் திசை அதெல்லாம் பாடி பெரியவாளை எழுப்பி உடனே பெரியவா பஞ்சாங்கம் வாசிக்கிறது. அன்னன்னைக்கு பஞ்சாங்கம் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். பெரியவா ஏந்துட்டு தினம் அந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறதுனால அந்த பெரியவாளுக்கு பஞ்சாங்கம் வாசிச்சுட்டு அடுத்தது பிராதஸ்மரண ஸ்லோகம் அப்படின்னு இருக்குது. பிராதஸ்மராமி பவதீய முகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபஹரம் ஜனானம் சம்பத்கரீஞ்ச பவதோத்திர கடாட்சலக்ஷ்மி காஞ்சி மடேஷ மமதேஹி கராவலம்பம் அப்படின்னு ஒரு 8 ஸ்லோகம் ஒரு மகான் பண்ணியிருக்க. பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற என்னென்ன பிராதஸ்மரணைன்னு, பிராதஸ்மரணையில் கர்த்தாலே ஏந்தணும்னா யாரை ஸ்மரிக்கணும், புண்ணிய ஸ்லோகால்னு சொல்லக்கூடிய அவளை ஸ்மரிக்கணும். பெரியவாளை போட பவித்திரமான மூர்த்தி வேற உண்டா, அதனால அவளை ஸ்மரிக்கிறது. அதில் என்ன இவர் சொல்கிறார் அப்படின்னு, காஞ்சி மடேஷ மமதேகி கராவலம்பம் அப்படின்னு, அதாவது எனக்கு கை கொடுத்து தூக்கிவிடு, கை விடுத்து காப்பாத்து அப்படின்னு. அது என்ன வேணும், அதை பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி. இதை மாமா சொல்லுவார் தினமும் இந்த காலங்கார்த்தால பெரியவாள்கிட்ட பிரபோதம் பண்ணி அவளை எழுப்பி, பிரபு பெரியவா என்னை கை கொடுத்து காப்பாத்து, கை கொடுத்து தூக்கிவிடு, கை கொடுத்து தூக்கிவிடு காப்பாத்துன்னு கெஞ்சினோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளை கை உயர்த்தி நம்மளை உயர்ந்த நிலைமையில தான் வைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா. இது ஏதோ உபச்சாரத்துக்கு சொன்னதில்லை, அப்படி சொல்லி அப்படி அந்த நம்பிக்கையோடு பண்ணினவாள்லாம் இன்னைக்கு ஓஹோன்னு தான் இருக்கா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அடியேனையே எடுத்துக்கலாம். எங்கேயோ ஒரு தூசை, எங்கேயோ பேர் ஊர் தெரியாத ஒரு கடந்த உடனே இன்னைக்கு இப்படி உலகம் முழுக்கலாம் எல்லாருக்கும் தெரிகிறாப்புல நம்ம சொல்கிற வார்த்தைகளையும் எல்லாரையும் கேட்குறாப்புல பண்ணி வச்சுருக்கா, கை தூக்கி விட்டுருக்கான்னா அந்த கராவலம் ஸ்தோத்திரத்தோட மகிமை. பெரியவா கை விடலை, கை தூக்கி தான் விட்டுருக்கான்னு தெரியுது. அதை சொல்லணும் அப்படின்பா. அதுவும் சொல்கிறதே அப்படியே உருகிண்டு மாமா
காஞ்சி மடேச மமதேஹி கராவலம்பும் காஞ்சி மடேச மமதேஹி கராவலம்பும் காஞ்சி மடேச மமதேஹி கராவலம்பும் காஞ்சி மடேச மமதேஹி கராவலம்பும் அப்படின்னு அந்த கெஞ்சரத்திலேயே பெரியவா குழந்தை அடா கண்ணே அப்படின்னு கையை கொடுத்துன்னு தூக்கி விட்டுறாப்புல இருக்கும். அப்படி இந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்தை சொல்லுவா. அதுக்கப்புறம் பெரியவா மேல மாமாவோட அப்பா பெரிய கவி குஞ்சரம் அப்படின்னு பெரியவாளால் சொல்லப்பட்ட வைத்தியநாத சர்மா, தேத்தாக்குடி வைத்தியநாத சர்மா அப்படிங்கிறவர் பெரியவா மேல திங்களஞ்சடை சிவபிரான் ஒரு தெரியவே விளங்கரியதோர் மகான் அப்படி எல்லாம் சொல்ற அந்த ஸ்லோகம் இருக்கு. அதெல்லாம் அவங்க அப்பா எழுதின கவிதையெல்லாம் பார்த்துன்னு வந்து எங்கிட்ட சொல்லு அப்படின்னு பெரியவா சொன்னதுனால அந்த பெரியவா மேல எழுதினது. ஜோடி சால்வை அழித்த மகான் அப்படின்லாம் வரும். பெரியவா இவரோட திருவையாறுல கவிதையை கேட்டுட்டு ரெட்ட சால்வையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியுது. அந்த ஸ்லோகங்கள் சொல்றது காஞ்சி காமகோடி பீடம் வடமிகிந்து வாழியே அப்படி இல்லாம அந்த வாழ்த்து பல்லாண்டு பாடுறது இருக்கும். இந்த ஸ்லோகங்கள்லாம் பிராதஸ்மரணையில சொல்லுவா. அதுக்கப்புறம் சாயந்தர வேளையெல்லாம் சுந்தரரோட தேவாரம், அதுல பல தேவாரங்கள், அதுல ரொம்ப முக்கியமா சொல்றது இத்தனை யாமாற்றை அறிந்திலே நம்பருவான் அப்படின்னு திருக்குறுகாவூர் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பசியோட இருக்கத்தை பரமேஸ்வரன் வந்து பொதிசோறு கொடுத்தார். கட்டுசாதம் கொண்டு வந்து கொடுத்துட்டு சுவாமி அந்தன்னு போயிடுறார், மறைஞ்சு போயிடுறார். இவர் அப்புறம் வந்து கொடுத்தது யாருன்னு தெரியாது. அப்புறம் சுவாமி தான் கொண்டு இந்த பசியாறு இந்த பொதிசோறு கொடுத்துருக்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்படி நீ வந்து பண்ணியிருக்க இந்த பொண்ணோட இந்த பெருமையை நான் தெரிஞ்சுக்காது போயிட்டேன் அப்படின்ட்டு இத்தனை யாமாற்றை அறிந்திலே நம்பெருமான் பித்தரே என்றுமே பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மனிதனை மாணிக்கம் முளைத்தெழுந்த வித்தனே குருகாவோர் வெள்ளடை நீ என்று அப்படின்னு உருகி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறது. இதையும் மாமா என்ன பண்ணா அப்படி பெரியவாளோட இந்த இத்தனை ஏமாற்றி அறிந்திரே நம்புறா உன்னோட பெருமையை எங்களுக்கு தெரியாத போயிடுத்தே இத்தனை நீ பண்ணின்னு இருக்க அனுகிரகம் என்றே எங்களுக்கு புரியாத போயிடுத்தே புரியாத இருக்கே அப்படின்னு உருகி உருகி பாடுவா. இதெல்லாம் அந்த மாமா பாடுறதே அதை பிரார்த்தனை மன்றத்தை கேட்டால் நிஜமாகவே அது கைலாசமாக இருக்கும், வைகுண்டமாக இருக்கும். பெரியவா அங்கே பிரத்யக்ஷமாக இருப்பா, கண்ணெதிர்க்க பார்க்கலாம். அப்படி இருக்கிற அந்த பிரார்த்தனைகளை மாமா குரலாலேயே கேட்டால் எப்படி இருக்கும், மாமாவே சொல்றதே கேட்டால் எப்படி இருக்கும். நாங்கள்லாம் நேரையே கேட்டிருக்கோம், என்னமோ தெரியல எல்லோரும் பண்ணின ஒரு அதிர்ஷ்டம் போல இருக்கு. அப்படி மாமா ஒரு நாளைக்கு பண்ணுறதே அதை யாரு ரெக்கார்டு பண்ணினான்னு தெரியல, அது எதேச்சியா கிடைச்சிது. அந்த மாமாவோட அந்த குரல்ல இந்த பிராதஸ்மரண ஸ்லோகம் இத்தனையா மாற்றி பாடுறதெல்லாம் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்து. அதனால இந்த மாமாவோட அந்த அவதார தினத்துல அந்த மாமா குரலாலேயே வர இந்த பிரார்த்தனைகளையும் இந்த தேவாரத்தையும் எல்லாருக்கும் வழங்கணும்னு பெங்களூரில் இருக்கிற அன்பர்கள்லாம் ஆசைப்பட அதை இன்னைக்கு வழங்குறதா இருக்குது. இதை எல்லோரும் கேளுங்கோ, இதை கேட்டுட்டு இந்த நீங்களும் எல்லோரும் வீட்டுக்கு வீடு பெரியவாளை காலங்கார்த்தால பெரியவாளுக்கு பிரபோதம் பாடி இந்த பிராதஸ்மரண ஸ்லோகத்தை சொல்லி கராவலம்பம் காஞ்சிமடைய சமதைய கராவலம்பம் கராவலம்பம் சொல்லி சொல்லி உயர்த்தி கை தூக்கி எங்களை உயர்த்தி விடு, கை கொடுத்து உயர்த்தி விடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த பெரியவாளோட பொண்ணோட பெருமையை எங்களுக்கெல்லாம் புரியலையே இன்னும் புரிய முடியுமா வையின்னு சுந்தர தேவார்த்தனை பிரார்த்தனை பண்ணுவோம். மாமாவோட அந்த உபதேசமாக இதை எடுத்துன்னு நாம் எல்லோரும் பண்ணுவோம்னு சொல்லி இதை எல்லோரும் கேட்டு இன்புறணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். பெரியவாசனம் காஞ்சிமடேஜம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 ே
வாக்யானி தேத்ய வதனாம்புஜர்கதானி காஞ்சிமடே ஜமவதேஹி கிராவலம்பம் காஞ்சிமடே ஜமவதேஹி கிராவலம்பம் காஞ்சிமடே ஜமவதேஹி கிராவலம்பம் காஞ்சிமடே ஜமவதேஹி கிராவலம்பம் வக்ஷஸ்தலம் விமலகே மசமான வர்ணம் பத்மாஞ்சிதம் ஜனமனோகர குங்குமாக்தம் ராதஸ்பராமி மதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஜம் அவதேகி கராதலம்பம்
दक्षेण दंडमवलंब्य सदैधरेण हस्तेन चारु कलशं च विराजमानं रक्तांबरं च तव चारुकटिं स्मरामि काञ्चीमडेजमौदेहिकरावलम्बम् विस्मृतदोषमखिलं च ममापराधम् तराजं च याद्य भगवन् कृतवक्त्रदीक्षा प्रादस्मरामि यदि पुङ्गवदेऽनुकम्पाम् काञ्चीमडेजमौदेहिकरावलम्बम् प्रादस्मरामि भवदीय पदारविन्दम् यस्मात् प्रयान्ति दुग्धानि महान्ति दानि आयान्ति दानि मुहुरद्य सुमङ्गलानि काञ्चीमडेजमौदेहिकरावलम्बम् स्नानाद्य पानाद्य निषेवनाद्य जानाद्य पापानिलयम् प्रयान्ति के तीर्थपादानुसमम् वदन्ते तीर्थम् च दीप्तिकरणम् भजामि तन्नारुणे मरिवाभूति എന്നാത്തവർക്കും മേലെ ബാബു ശ്രീ സർവജ്ഞ സർവവ്യാപി പരിവാദണം മായപ്പെരുപ്പർക്കും മഹാപരിവാരി പോത്രേ കുലഹിൽ പുൽഭദ്രേൻ അതിഉയർവ് പെറ്റടലുട്ടേൻ ഉണ്ണരുളാൻ കുലഹിൽ പുൽഭദ്രേൻ അതിഉയർവ് പെറ്റടലുട്ടേൻ ഉണ്ണരുളാൻ കുലഹിൽ പുൽഭദ്രേൻ അതിഉയർവ് പെറ്റടലുട്ടേൻ ഉണ്ണരുളാൻ உலகில் போல் பெற்றேன் அதி உயர்வு பெற்றடலுற்றேன் அருளால் அதை தமிழற்றேன் எனுமதியில் தவிவுற்றேன் கலை பற்பலகற்றேன் அவை காண புவியேற்றேன் இலகப் பெருமருதால் எள்ளி புகழுற்றேன் தென்னாருடைய விரிவா போற்றி என்னாட்டவர்க்கும் விரிவா போற்றி சர்வஜா சர்வியாபி விரிவாதனம் மயப்பிரப்பிறக்கும் மகா பரிவாடி போற்றி இத்தனையாமாற்றை அறிந்திலே நெம்பெருமான் இத்தரையொன்றுமை பேசுவார் பிறதெல்லாம் முத்தினை மனிதனை மாணிக்கம் முளைத்தெழுந்த இத்தனை குருகூர் வெள்ளடை நீயாமாற்றை அறிந்திலே நம்பெருவாருடைய விரிவாபற்றி என் ஆட்டவர்க்கும் நிறைவாபற்றி சர்வஜா சர்வியாபி பிரிவாசனம் மயப்பிறப்பழக்கும் மகாபரிவாடி போற்றி ஆவியை போகாமே கொண்டாய் குளத்திடை மடைதோறும் காவியும் குவளையும் கமலம் செங்கல் நீரும் மேவிய குருக வெள்ளடை நீத்தனையாமாசை அறிந்திலே நெம்பெரும் பாடுவார் தென்னாருடைய பிரிவா போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சர்வஜா சர்வவியாபி பிரிவாசனம் மாய பிறப்பிற்கும் மகாபரிவாடி போற்றி பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய் பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய்
நடுவிருள் நடமாறும் வேடனே குருகாவூர் வெள்ளடை இத்தனை யாமாற்றை அறிந்திலேன பெருவார் தென்னாருடைய பிரிவா போற்றி என் ஆட்டவர்க்கும் நிறைவா போற்றி சர்வஜா சர்வியாபி பிரிவாசனம் மாய பிறப்பதற்கும் மகாபரிவாரி போற்றி வெப்பொடு பிணி எல்லாம் தவிர்த்தனையாட்கொண்டாய் வெப்பொடு பிணியெல்லாம் தவிர்த்தனையாட்கொண்டாய் ஒப்புடை ஒளி நீளம் ஓங்கிய மலர் பொய்கை அப்படி அழகாய அணிநடை மடர்ந்தோ மெய்ப்படு குருகாவு வெள்ளடை நீயல் இத்தனை யாமாத்தை அறிந்திலாருடைய பிரிவாபுத்தி நாட்டவர்க்கும் மிரிவாபுத்தி சர்வஜா சர்வியாதி பிரிவாதரணம் மாயப்பெறப்பிறக்கும் மகாபரிவாரி தோற்றி வரும்படி வாராமே தவிர்த்தனையாட்கொண்டாய் வரும்படி வாராமே தவிர்த்தனையாட்கொண்டாய் சுரும்புடை மலர் கொண்டை சுண்ண வெண்ணீற்றானே வரும்படி வாராமே தவிர்த்தனையாட்கொண்டாய் வரும்படி வாராமே தவிர்த்தனையாட்கொண்டாய் சுரும்புடை மலர் கொண்டை வரும்படி வாராமே தவிர்த்தனையாட்கொண்டாய் சுருபுடை மலர் கொன்றை உண்ணவெண்ணீற்றானே அரும்புடை மலர் பொய்கை அல்லியும் மல்லிகையும் விரும்பிய குருகள் வெள்ளடை நீயதே இத்தனை யாமாத்தை அறிந்திலே பெருவாருடைய பிரிவாபூர்த்தி என்னாட்டவர்க்கும் மிரிவாபூர்த்தி சர்வஜாதர் வியாதி பிரிவாதனம் மாயப்பரப்பிறக்கும் மகாபரிவாரி போற்றி பன்னிடை தமிழொப்பாய் பழத்தினின் சுவையொப்பாய் கண்ணீடை மறியொப்பாய் கருவிரு சுடரொப்பாய் மண்ணிடை அறியார்கள் மதத்து இடர்வாராமே மண்ணிடை அறியார்கள் மதத்திடர்வாராமே மின்னிடை குருகாவூ வெள்ளடை நீயல்தே இத்தனை யாமாற்றை அறிந்திலேன வருவார் சர்வஜாதருவியாதிவாசனமாய பிறப்பிறக்கும் மகாபெரிவாரி போற்றி போந்தனை தறியாமே நமந்தமர் புகுதென்னை நோந்தனை செய்தாலும் போந்தனை தறியாமே நமந்தமர் புகுதென்னை நோந்தனை செய்தாலும் சாந்தனை மறுமேலும் தவிர்த்தனையாட்கொண்ட வேதனை குருகாவூ வெள்ளடை நீயல்தே வேதனை குருகாவூ வெள்ளடை நீயல்தே இத்தனை யாமாத்தை அறிந்திலே பெருவாபூர்த்தி நாட்டவர்க்கும் நிறைவாபூர்த்தி சர்வஜா சர்வியாதி விரிவாசனம் மாய பிறப்பிறக்கும் மகாபரிவாரி ஓட்டி மலைக்கில் நின் அடியார்கள் மனத்திடர்வாராவே மலைக்கில் நின் அடியார்கள் மனத்திடர்வாராமே
மனத்திடர் மலைக்கில் நடியார்கள் மலைக்கில் நடியார்கள் ஆதிப்பாய் மலைக்கில் நின்னடியார்கள் மனத்திடர் மாதிப்பாய் தலஜலமிடுக்குடைய தருமனார் தமரன்னை கலக்குவான் வந்தாலும் கடுந்துயர்வாராமே விலக்குவாய் குருகாவோ வெள்ளடை நீ என்றே யாமாற்றை அருதிலே நெம்பெருவார் என்னார் தேவரி வாபூர்த்தி என்னாதவர் சிம்மரி வாபூர்த்தி சர்வஜாதன வியாதி விவாதனம் மலக்கில் நின் அடியார்கள் மனத்திடை மாதிப்பாய் மனத்துல உள்ள மாதன அழுகைகள்லாம் தீர்ப்பாய் மலக்கில் நின் அடியார்கள் உங்க அடியாருடைய மாதிப்பாய் அழுக்குகள்லாம் தலச்சலம் எடுக்குடைய தருமனார் ரமணனை யமன் வந்தாலும் கடுந்துயர் வாராயனை கடுந்துயர் வாராமே கலக்குவான் வந்தாலும் கடுந்துயர் வாராமே என்ன காப்பாற்று ரொம்ப துயர் வராத காப்பாற்று படுவிப்பாய் உனக்கே யார் பலரையும் பணியாமே படிவிப்பாய் உனக்கியால் பலரையும் பணியாமே உன்னை தவிர்த்து வேற யாருக்கும் போய் பணியாத இருக்கணும் மீளாருமே உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாது அதே மாதிரி உனக்கு மீளாருமையா இருந்தும் வேற யாரையும் வேண்டக்கூடாது படிவிப்பாய் உனக்கே யார் பலரையும் பணியாமே தொடுவிப்பாய் தூக்கிலோடு பொன் தோலொடுத்து உடல்வாரே கெடுவிப்பாயல்லாதால் கேடிலா பொன்னடிக்கே விடுவிப்பாய் குருவாவோ வெள்ளடை நீ என்றே இத்தனை யாமாத்தை அருந்திலே நெருப்பெருவாருடைய பரிவாபுத்தி என்னாட்டவர்க்கு நிர்வாபுத்தி சர்வஜாதர் வியாதி பரிவாதனம் மாயப்பிரப்பருக்கும் மகாபரிமாறி போற்றி வலங்கனி பொழில் மல்கு வயலந்தழகாய விளங்கொழி குருகாவூர் மெல்லடை உறைவானை இளங்கிடை யாரூரன் வனப்பகை அவளப்பது உளங்குளிர் தமிழ் மாலை பக்தர குறையாமே இத்தனை ஆமாக்கை அருந்திலே நெம்பெருவா சுந்தர பெருமான் சுந்தரம் சுந்தமூர்த்தி நயனார் பெருமான் குருகாவர்கிட்ட வீடு வரும்போது ரொம்ப பசியால தவிச்சிட்டு இருந்தார் தவிச்சிட்டு இருக்கிற போது யாரோ ஒரு அந்தகர் வேஷம் போட்டு கிழவர் அங்கேருந்து புதுச்சோரை கொண்டு இந்த அடியாளர்களுக்கெல்லாம் போட்டு ஒரு பந்தலை நியமிச்சு அந்த பந்தலுக்கு நிறைய சாப்பாடு கொண்டு சுந்தரமூர்த்தி நயனாருக்கும் பசியால ரொம்ப தவிச்சிருந்த சுந்தரமூர்த்தி நயனாருக்கும் அவருடைய அடியாளருக்கும் புதுச்சோறு கொடுத்து கொடுத்து புதுச்சோறுன்னு வேற இந்த புதுச்சோறு கொடுத்து ஈஸ்வரன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஈஸ்வரன் மறைஞ்சு போச்சான் மறைஞ்சு போன உடனே ஆஹா இத்தனை பெரிய அதிசயங்களா நீ பண்ணிருக்கிய மகாபிரபு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை அமாற்றை அறிஞ்சலே நம்பருவான் இது எனக்கு தெரியாதே இப்படி பேர்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தை பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடுறார் சுந்தரம் கொடுத்து பெறுவான் அந்த பாட்டை பாட பாட நமக்கு அதிசயங்கள்லாம் எப்படி நடக்கணும் ஏதா நடக்கணும்னு நமக்கு தெரியாது தெரிவா நடத்தி வைக்கிறான் மகாபிரபு சர்வக்கனா இருக்கிற பிரிவா சர்வ வியாதியா இருக்கிற பிரிவா எங்க பார்த்தாலும் நிரம்பி இருக்கிற பிரிவா நமக்கு எல்லாத்தையும் அமோகமா நடத்தி வைக்கிறா ஆனந்தமா நடத்தி வைக்கிறா அதிசயங்களா எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது அப்படி நடத்தி வைப்பான்